ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற லா ஆஃப் ட்ராவல் எபிசோட் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். இப்போ எபிசோடுக்குள்ளே போனோம். போன எபிசோட் என்ன நடந்ததுன்னா, ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க, யார் நீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம வீவியோட டீச்சர் என்ன கொடுத்துருப்போம், டாக்குமெண்ட் மாதிரி கொடுத்து இங்கே வரத்துக்கு எனக்கு அனுமதி இருக்குது, மேஜிக்கல் அகாடமி சர்வ வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதான் டாக்குமெண்ட்டாக அந்த ஆளும் பார்த்துட்டு, என்னது 100 வருஷம் வேலிடிட்டியா, அதை பார்த்து அங்கே இருக்க அவர் ஷாக் ஆகிறார். ஷாக் ஆகிட்டு அந்த டாக்குமெண்ட் திருப்பி கொடுத்து, உங்களை நாங்கள் இங்கே வரவேற்கிறோம் எங்கள் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டுக்கு, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் பண்ண தயாராக இருக்கோங்கிற மாதிரி எல்லாருமே மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும், இங்கே என்னடா நடக்குது, 100 வருஷம் வேலிடிட்டியோட ஒரு டாக்குமெண்ட், என்ட்ரி டாக்குமெண்ட் வச்சுருக்காரு, யாரா விருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து விவியோட டீச்சரை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் கிளம்பி அந்த வண்டியில் போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லீடர் தோர்த்த வந்து, அந்த டாக்குமெண்ட் உண்மையாக என்ன, 100 வருஷம் வேலிடிட்டியோட வச்சுருக்காரு, ஆனால் இவரோட வயசை பார்த்தா 60 வயசு மாதிரி தான் இருக்குது, என்ன நடக்குது இங்கேங்கிற மாதிரி கேட்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் விவியோட டீச்சரும் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்கணும்னா, டாக்குமெண்ட் உண்மையாக என்ன, 100 வருஷம் வேலிடிட்டியோட வச்சுருக்கீங்களா. அதை கேட்டு விவி எடுத்து வச்சுட்டு, ஆமாம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே பா 100 வருஷத்துலங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டனை காட்டுறாங்க. அவர்தான் அவன் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, அந்த டாக்குமெண்ட் உண்மையான டாக்குமெண்ட் தான், இவர் எனக்கு தெரிஞ்ச மேஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேயே பெரிய ஆளாக இருக்கணும், அதனால தான் அவருக்கு அந்த டாக்குமெண்ட் கிடச்சிருக்கோம், நம்ம எம்பையரில் இருக்கிறவங்க எல்லாருமே இவருக்கு மரியாதை செலுத்திடாகணும். அதுக்கப்புறம் காட்டால் நம்ம ஹீரோவும் அந்த விவியோட டீச்சரும் போயிட்டுருக்காங்க. ஒரு ஸ்டேட்டில் நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணலாம், அதனால் இருக்கிற எல்லாத்தையும் இறக்கி வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே இறக்கி வச்சிட்ருக்கான். ஒரு டென்ட் மாதிரி நம்ம ஹீரோ ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ விவியோட டீச்சர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பாட்டில் மாதிரி எடுத்து அதில் ஒரு ஸ்மோக் மாதிரி வெளில வர வைக்கிறாரு, அதை சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு. அதை பார்த்தா நம்ம ஹீரோவும், இவர் என்ன பண்ணுறாரு, எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்துருக்காருன்னு ஒன்றுமே புரியாத மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல்லை பார்த்து அவரோட டாகெல்லாம் பயப்படுற. அப்போ அந்த டீச்சர் என்ன பண்ணுறாருனா, எதுக்கும் பயப்படாதீங்க, இது எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணுறேன். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னடா நாய்க்கு கொடுக்குற மரியாதை கூட எனக்கு இவரு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற இடத்துல வருத்தப்படுறாரு. அந்த டீச்சரோட இடத்துல போய் உட்காராரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எதுக்காக எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லவே இல்லை, எதுக்கு வந்திருக்கோன்னு சொல்ல. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் சொல்லணும் வந்துட்டு அவசியமே இல்லை, சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் மாதிரி எடுத்துகிட்டு திரும்பி அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டிருப்பார்ல, அந்த இடத்துல ஒரு பபுள்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறாரு, அந்த இடத்துல மேஜிக்கல் சர்க்கிள் மாதிரி. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து, இப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறீங்களா, நான் இந்த கேள்வி கேட்டாலும் எதுக்குமே நீங்கள் பதில் சொல்கிறதில்ல, ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நீங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நான் ஒரு ஹோட்டல் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன், இதை தாண்டி வெளில எந்த மாஸ்டர்ஸும் வராது, ஏன்னா நம்ம மாஸ்டருக்கு எல்லாமே உணவாகக்கூடாதுல, அதனால் நீ தூங்காமல் இது இங்கே ஒரு பாதுகாப்பு மாதிரிங்கிறது, நான் தூங்க போகிறேன். அதை கேட்டால் நம்ம ஹீரோ இனியாக சொல்லிகிட்டு இருக்குங்கிற மாதிரி கேட்கலாம். அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்கிறேன்னா, சரி அப்போனாலும் ஓகே, நீ தூங்கினு ஆசைப்படுறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு கொஞ்ச நேரம் தூங்கு, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், ரொட்டேஷனில் பண்ணிக்கலாம் தூங்குறதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து தூங்கி எழுந்திரிச்சு வர மாதிரி காட்டுறாங்க. அப்போ இந்த டீச்சரும் தூங்கிட்டு இருக்காரு, என்னையே என்ன ரொட்டேஷனில் இருக்க சொல்லிட்டு நீ நல்லா தூங்கிட்டு இருக்கங்கிற மாதிரி கலைப்பாயி நம்ம ஹீரோவும் அந்த ஹோட்டல் இருக்கல அந்த சர்க்கிள் மேஜிக்கல் சர்க்கிளை விட்டு வெளில போகிறாரு. போயிட்டு தூரமானு யோசிச்சுட்டு இருக்காரு, இந்த ஆள் எதுக்கு நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்துருக்கான், நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான், வாயை தந்து பேசக்கூட மாட்டேங்கிறான் நினச்சிட்டு கடுப்பாகி நின்றுட்டுருக்காரு. அப்போ திடீர்னு ஒரு அம்பு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை பார்த்து யாரை நம்மளை அட்டாக் பண்ணுறதுங்கிறமே பார்க்குறாரு. அப்போ ஒருத்தன் தூரத்தேண்டு ஓடியாந்து வந்துட்டு இருக்கான், என்ன சொல்கிறான், சீக்கிரமாக இந்த இடத்த ஓடிப்போ, நம்மளை ஒன்று துரத்திட்டு இருக்குங்கிறமே சொல்கிறான். அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னென்ன நடக்குதுங்கிறமே பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அப்படியே அந்த இடத்துல கீழே விழுனா. அப்போ நம்ம ஹீரோ அவனை தூக்கி விட்டு, நம்ம இங்கே சேஃபான இடத்துக்கு போகலாம், எதுவும் கவலைப்படாதீங்க, அந்த சர்க்கிள்குள்ளே கூப்பிட்டு போகிறதுக்காக இவனை ட்ரை பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. தூரமாக ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது. பார்த்தா வந்து ஒரு பியர் வருது, அதாவது ஸ்டாங் ஃபுல்லான மாஸ்டர் பீஸ்ட் வருது, அதை அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கு. அதை இவன் பார்த்ததுக்கப்புறம், இதுக்கு மேலே நம்ம ஓடனா தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட்டுக்கு சண்டை போட போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அந்த டீச்சரை கூப்பிட்றான், வெளில வாங்கங்கிற மாதிரி, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி. திடீர்னு அந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் விழுது. விழுந்ததுக்கப்புறம் நம்ம டீச்சரோட வாய்ஸ் மட்டும் கேட்குறது, எனக்கு இனிமேல் ட்ரபிள் ஆகுறதுல எனக்கு பிடிக்காது, அதனால என்னால்லாம் வெளில வர முடியாது, நான் வந்து அப்புறமா பார்க்குறேன், அது வரையும் நீ இங்கேயே ஸ்டே பண்ணிடு, நான் உன்னை திரும்பி வந்து சந்திக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தோட்டும் இவர் எஸ் ஆயிடுறது போல இருக்க அந்த டீச்சர். அதை பார்த்தோன்னா, யோ நீ வேணும் தானே பண்ணுறேன், என்னை மாற்றி விட்டு போறிய சாவடிக்கிறதுக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ லைட்டாக கடுப்பாகிற அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு அண்டர் மாதிரி ஒருத்தந்தானே, அவன் அந்த வீசுக்கு சண்டை போடணும் வர ட்ரை பண்ணுறான், திடீர்னு அது வயிற்றிலே குட்டி காலி பண்ணி விட்டுரு இவனை. அதுக்கப்புறம் அவன் வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இந்த பீஸ்ட் ட்ரை பண்ணுறேன். அப்போ நம்ம ஹீரோ இதுக்கு மேலே பார்த்தா நம்ம வேலைக்கு ஆகணும்னு சொல்லிட்டு அவனை டெவில் பவர் அந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ விண்டு கட்டருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு கட்டிங் இதை அனுப்பி விடுறான். அது கரெக்டாக போய் அந்த கையில் வச்சுருக்கோம்ல அந்த அண்டரை, அந்த கையை வெட்டி நம்ம அண்டரை ஓரளவுக்கு காப்பாற்றிடுறான் அவன். அதுக்கப்புறம் அந்த பீஸ்ட் கூட நம்ம ஹீரோவை வந்து தனியாக சண்டை போடுறான். அவன் வேகமாக குயிக் மெட்டல்லாம் யூஸ் பண்ணி ஃபயர் அட்டாக்லாம் பண்ணி அது மேலேயே ஏறி பயங்கரமாக அந்த ஃபயர் அட்டாக்லாம் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அந்த பீஸ்ட்டை. அந்த பீஸ்ட்டை தாக்க பிடிக்காம முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ வந்து அந்த அண்டரோட கட்டியை பார்த்ததுக்கப்புறம் அந்த கட்டியை எடுத்துகிட்டு போய்
அப்படியே அது கண்ணில் சொருவி அப்படியே அதை ஃபயர் அட்டாக் பண்ணி அப்படியே எரிச்சு விட்டு அதை கொண்டுறான் அந்த இடத்துல. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹண்டர் இவன் தனியாகவே அந்த பீஸ்ட ஒட்டாலான் அதுவும் சீக்கிரமாக இவ்வளோ சீக்கிரமாகவே கொண்டுட்டான் யாரா அவங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் அந்த ஹண்டரும் அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணி அந்த பனிப்பிரதேசத்தில் போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, அவங்க டீமில் யாராவது உயிரோடு இருக்காங்களா என்னங்கிற மாதிரி இந்த ஹண்டர்த்து கேட்குறான். அதுக்கு ஹண்டர் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் டீமில் இருந்தவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க, எங்கள் கேப்டன் உட்பட எல்லாருமே செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் அப்போ உயிரோடு இருக்கேன், ஆனால் இந்த இடத்தோட ரொம்ப சீக்கிரமாக போகணும், ஏன்னா இந்த இடத்துல இன்னும் பீஸ்ட்டு நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் உங்களோட மேஜிக்கல் எபிலிட்டிலாம் ஹெவியாக இருக்குது, நான் இந்தளவுக்கு உங்கள் வயசை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் ரொம்ப டேலண்ட்ஃபுல்லாக இருக்கீங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ எனக்கு இப்படிப்பட்ட காம்ப்ளிமெண்ட்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்கான். திடீர்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறான். அதை பார்த்தோன்னே இந்த அன்ட்டு என்ன சொல்கிறான், வாக்கர் நான் உங்களை காப்பாற்றுறேங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ இன்னும் ஒரு பொய்யார் நேம் தான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அந்த ட்ராப்பில் இவனும் போய் மாட்டிக்கிறான். அப்போ மூணு நாலு பேர் வராங்க, வந்து இன்றைக்கி சரியான வேட்டை மாட்டிடுச்சு அவுட் சைட்லேருந்து வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க, ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அந்த இடத்துல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே நம்ம ஹீரோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க. சுட்டி இருக்கவங்களாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, என்னப்பா சின்ன பையன்லாம் கூப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க, என்ன இந்த பையன் நான் தொலைஞ்சு போயிட்டானாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ உட்காந்து கலாச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒருத்தன் கூப்பிட்டு வந்திருப்பான், அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவுட் சைட்லேருந்தே ஒரு ரெண்டு பேரை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், இவங்களை என்ன பண்ணாங்கிற மாதிரி கேப்டனுங்கிற மாதிரி கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோ கூட ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்களே, அதாவது நம்ம ஹீரோ கூட ஒரு அண்டர் இருப்பாங்களே, அந்த பேட்செல்லாம் பார்த்துட்டு இவங்க உல்ஃப் கூட்டம், இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களில் ஒருத்தவங்க இந்த இடத்துலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம கேப்டன் என்ன சொல்கிறது, அதாவது உல்ஃப் கூட்டோட கேப்டனையும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் அவுட் சைட்லேருந்து வந்திருக்காங்களா, அப்போ இந்த சைடு இருக்கக்கூடாது, அப்போ வெளில தத்தி விடுங்க இவங்க ரெண்டு பேரையுமே. அப்போ நம்ம ஹீரோ என்னெல்லாம் பார்த்து, அப்போ நீங்கள் தான் இந்த கூட்டத்துக்கு தலைவன், அப்போனா உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுமேங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த கேப்டன் ரிப்ளையும் பண்ணாமல் இருக்கா. அப்போ இன்னொருத்தவன்ட்டு என்ன சொல்கிறேன்னா, என்ன இங்கே கேப்டன்கிட்ட பேச போறியா, பெல்லிக்கிட்ட நீ வந்து பேச போறியா, நீ என்ன அவ்வளோ பெரியலா, அந்த பேரு கிட்டனும் இவன் பயப்படுறான், நம்ம இன்னொரு அண்ட்டு வந்திருக்கான்ல அவன். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணிக்கலாமே, நம்ம ரெண்டு பேரும் மாட்டி ஹெல்ப் பண்ணிக்கலாம், என்னோட எபிலிட்டி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை கேட்டேன் இன்னொருத்தன், என்னது உன்னோட எபிலிட்டி எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா, பெல்லிக்கு ஹெல்ப் பண்ண போறியா, போடா பைத்தியக்காரங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இன்னொரு அண்டர் இருக்கான நம்ம ஹீரோ கூட, அவன் என்ன சொல்கிறான், நான் இவன்கிட்ட கொஞ்சம் பாட்டு பேசு, மோசமான ஆளுங்க தேவையில்லாம் பிரச்சனையை கிரியேட் பண்ணாருங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொன்னால், அங்கே இருக்க சுற்றி இருக்கிறதெல்லாம் பாரு, இவங்க வந்து டீமன்ஸ் ரன் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒருத்த ஓரா பேசினாலே அவனுக்கு அப்படியே ஒரு ஃபயர் அட்டாக் போடுறான். போட்டதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கவங்கனா இவன் என்ன மேஜா. அப்போ இவன் நம்ம ஹீரோ என்ன சொன்னால், நான் இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருக்கேன், அவன் ஓரா பேசிட்டு இருந்தான், அப்போ இங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க, இவன் என்ன மேஜா மேஜாங்கிற மாதிரி. அப்போ அந்த கேப்டனை நம்ம ஹீரோ ஒரு டென்ட்டு மாரி எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயே கூடயே வந்து இவனும் வரான், அதாவது நம்ம ஹீரோ ஒருத்தரை காப்பாற்றிருப்பான்ல ஒரு அண்டர், அவனும் வரான். வந்ததுக்கப்புறம் அந்த கேப்டன் என்ன பண்ணனா, ஒரு வைன் மாதிரி கொடுத்து, இந்த வைன் ரொம்ப காஸ்ட்லியான வைன், ரொம்ப நல்லா குடிச்சு பாருங்கிறமே. அதை நம்ம ஹீரோ மோண்ட்டு போட்டு என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறமே நினைக்கிறான். அப்போ அந்த கேப்டன் என்ன கேட்குறாருன்னா, நீ மேஜா இருக்க சரி ஓகே, உன்னோட பேர் என்ன நீ சொல்லவே இல்லைங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட பேர் வாக்கர் மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட இவனும், என்ன இவ்வளோ ஸ்டேஞ்சான பேர் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டே இல்லைங்கிற மாதிரி அந்த கேப்டன் சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். இல்லை சில விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கு, அதெல்லாம் புரியுற மாதிரி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இருக்காக நம்ம ஹீரோ இங்கே இருக்கிறோங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பானா, அந்த மேஜ் சொல்லிட்டு போயிருப்பார் நான் வர வரையும் இங்கே இருங்கிற மாதிரி. அதனால தான் நம்ம ஹீரோ இங்கே இருக்க ஒத்துக்கிட்டான். இந்த மேஜ் இருக்கையும் இங்கே வந்திருக்காரு, 100 வருஷம் வேலிடிட்டியோட ஒரு டாக்குமெண்ட் வேறு வச்சிருக்காரு, கண்டிப்பாக இங்கே ஏதோ ஒரு ட்ரெஷர் இருக்குது, அதை தெரியாத இந்த மேஜும் வந்திருப்பாரு. இந்த மேஜுக்கு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எலமெண்ட் இங்கே இருக்குது, அதோட பவர் ரிடியூஸ் பண்ணுங்கிறத அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் பறந்து வரது கூட யோசிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சக்தி இருக்குது, அதுக்காக தான் நம்ம ஹீரோ கூட கூட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோக்கு வேற வழியில் இங்கே ஸ்டே பண்ணியதான் ஆகணும். அப்புறம் இந்த உல்ஃப் கூட்டம் எதுக்கு வந்து நம்ம ஹீரோ சும்மா விட்டாங்க மேஜுங்கிறதுனால கேட்டிங்கன்னா, இவங்க இங்கே அன் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது டீமன்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இவங்க அன் பண்ணிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்றாக இருக்கும், அது இவங்களால் டேக்கிள் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு மேஜ் துணையாக இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நம்ம ஹீரோக்கு லைட்டை இவங்க மரியாதை கொடுக்குற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் போக போக நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது, அதனால அதை பார்க்கறதுக்கு கண்டினியூவாக பார்க்க ஆரம்பிங்க. முக்கியமாக சில பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாமா மாதிரி கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்கள் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் கம்மியான அமௌண்ட் தான் வச்சிருக்கேன், ஜாயின் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணிக்கோங்க. மொதல் மெம்பர் யார் வர போகிறீங்கன்னு பார்ப்போம். இதுவரை பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் இஜி வாய்ஸ் ஓவர்.